இந்தியாவில் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் ஆகியவற்றை பாஜக ஆர்எஸ்எஸ் கட்டுப்படுத்துவதாக காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். இந்தியாவில் ஃபேஸ்புக் நடவடிக்கைகளை மேற்பார்வையிடுவதற்காக பணியமர்த்தப்பட்ட சீனியர் ஃபேஸ்புக் நிர்வாகி ஒருவர் பாஜக மற்றும் பிற இந்துத்துவா தலைவர்களின் வெறுப்பு பேச்சு மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் பாதுகாத்து வந்ததாக அமெரிக்காவைச் சேர்ந்த தி வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் அண்மையில் செய்தி வெளியிட்டுள்ளது. 2011 முதல் இந்தியா, தெற்காசியா மற்றும் மத்திய ஆசியாவுக்கான ஃபேஸ்புக் பொது கொள்கை இயக்குநராக அங்கிதாஸ் என்பவர் பணியாற்றி வந்தார். ஃபேஸ்புக்கில் எந்த மாதிரியான உள்ளடக்கம் அனுமதிக்கப்பட வேண்டும் என்பதை தீர்மானிக்கும் குழுவை அங்கிதாஸ் மேற்பார்வையிடும் பொறுப்பில் இருந்து வந்ததாகவும் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் குறிப்பிட்டுள்ளது. தெலங்கானா பாஜக எம்எல்ஏவான ராஜா சிங் என்பவர் ரோஹிங்யா முஸ்லிம்கள் சுட்டுக் கொல்லப்பட வேண்டும் எனவும் முஸ்லிம்கள் துரோகிகள் என்றும் ஃபேஸ்புக்கில் எழுதியதை சுட்டிக்காட்டி ஃபேஸ்புக் விதிகளின்படி அவரது கணக்கை முடக்க வேண்டுமென ஃபேஸ்புக் ஊழியர்கள் அங்கிதாஸுக்கு பரிந்துரை செய்துள்ளனர். ஆனால் வெறுப்பு பேச்சு தொடர்பான கட்டுப்பாடுகளை ராஜாசிங் உள்ளிட்ட 3 இந்து தலைவர்களுக்கு பொருத்த வேண்டாம் என்றும் பாஜகவினருக்கு எதிராக நடவடிக்கை எடுத்தால் இந்தியாவில் ஃபேஸ்புக் வியாபாரம் பாதிக்கப்படும் என்றும் தனது ஊழியர்களிடம் அங்கிதாஸ் வலியுறுத்தியதாக வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் தெரிவித்துள்ளது. இந்திய அரசாங்கத்துடன் ஃபேஸ்புக்கின் பிசினஸ் தொடர்பான உறவுகளை வலுப்படுத்தும் லாபி செய்யும் பணிகளை அங்கிதாஸ் மேற்கொண்டு வந்ததாகவும் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் செய்தி வெளியிட்டுள்ளது. தொடர்ச்சியான சர்ச்சை பேச்சுக்கு சொந்தக்காரரான ராஜா சிங்கின் ஃபேஸ்புக் கணக்கு இன்னமும் ரத்து செய்யப்படாமல் உள்ளது. ஆனால் தொடர்ச்சியான புகார் காரணமாக ராஜா சிங்கின் சர்ச்சை பதிவுகளும் நம்பகமான மனிதர் என அங்கீகரித்து வழங்கப்படும் ப்ளூடிக் மார்க்கையும் ஃபேஸ்புக் நிர்வாகம் நீக்கியுள்ளது. இஸ்லாமியர்களுக்கு எதிரான லவ் ஜிஹாத் பதிவுகளை பாஜகவினர் வெளியிட்ட போது அதை நீக்கவில்லை என்ற குற்றச்சாட்டையும் அங்கிதாஸ் மீது ஃபேஸ்புக் ஊழியர்கள் வைத்துள்ளனர். இதேபோல் கடந்த மக்களவை தேர்தல் வாக்குப்பதிவுக்கு முந்தைய நாளின் போது காங்கிரஸ் கட்சி தொடர்புடைய பல பக்கங்களை அங்கிதாஸ் தலையீட்டில் நீக்கப்பட்டதையும் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் தெரிவித்துள்ளது. 2017 ஆண்டு நரேந்திர மோடி பொது நிர்வாகத்தின் கலை என்ற கட்டுரையை அங்கிதாஸ் எழுதினார். இந்த கட்டுரை மோடியின் பிரத்யேக இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த பின்னணியில் பாஜகவின் கையாளாக அங்கிதாஸ் செயல்பட்டுள்ளதாக வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் ஆதாரத்துடன் கட்டுரை வெளியிட்டுள்ளது. இந்த ஊடக செய்தியை பகிர்ந்துள்ள காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி ஃபேஸ்புக் மற்றும் வாட்ஸ்அப்பை பாஜக ஆர்எஸ்எஸ் அமைப்புகள் கட்டுப்படுத்தி வெறுப்பை விதைப்பதாக கடுமையாக குற்றம் சாட்டியுள்ளார்.